சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். தற்பொழுது ஒரு அண்மை செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது, விவரங்களை பார்க்கலாம். விண்ணப்பித்தவுடனே இ பாஸ் வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். இன்று முதல் மாவட்டங்களுக்கு இடையே இ பாஸ் தானாக அளிக்கப்படுகிறது. இது ஒரு தொந்தரவு இல்லாத முறை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரத்திற்காக அளிக்கப்படுவதால் மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் என்றும், இந்த வசதியை உண்மையான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தும்படி அறிவுறுத்தப்படுவதாகவும், கோவிட் போருக்கு எதிராக ஒன்றாக நிற்போம் என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தற்பொழுது கூறியிருக்கிறார். ஆன்லைனில் விண்ணப்பித்தவுடனே இ பாஸ் வழங்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய தலைமை செய்தியாளர் சிறிலிடம் கேட்கலாம். சிறில், கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. இன்று முதல் தமிழகம் முழுவதும் அவர்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையுடன் விண்ணப்பித்தால், விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் அவர்கள் மற்ற மாவட்டங்களுக்கு சென்று வர இ பாஸ் உடனடியாக அளிக்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதனை தொடர்ச்சியாக இன்று முதல் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும், நேற்றே அதற்கான பணிகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தொடங்கிவிட்டனர். இப்படியான ஒரு சூழலில் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஒரு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டார். குறிப்பாக இந்த இ பாஸ் ஆனது தானாகவே, அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் அனைவருக்குமே, இதற்கு முன்பாக இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது அவர்கள் அளிக்கக்கூடிய ஆவணங்களை பரிசோதித்து அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் உண்மைதானா என்பது குறித்து ஆராய்ந்து அதை அவர்களுக்கு அளிக்க வேண்டுமா இல்லையா என ஒரு முடிவெடுத்து, அந்த இ பாஸ் தொடர்பான பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதற்கு அனுமதியோ அல்லது நிராகரிப்போ மேற்கொள்வார்கள். ஆனால் இப்போது ரேஷன் கார்டு அல்லது ஆதார் அட்டை மொபைலின் அளித்தவுடன் எந்த ஊழியர்கள் அதனை ஆராயாமல் உடனடியாக அந்த ஆதார் எண்ணை பரிசோதித்து மற்றும் அவர்களுடைய அலைபேசி எண்ணை பரிசோதித்து உடனடியாக இ பாஸ் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த இ பாஸ் வழங்கக்கூடிய நடவடிக்கையானது இது பொருளாதார வளர்ச்சிக்காக என்னும், எனவே இந்த வசதியை உண்மையான நோக்கங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதோடு, இந்த கோவிடுக்கு எதிரான ஒரு போரில் அனைவரும் ஒன்றாக இணைந்து நிற்போம் என்ற ஒரு அழைப்பையும் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் விடுத்திருக்கிறார். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.